முதலாவதாக பார்க்கக்கூடிய எண் ஒன்றாம் எண்காரர்கள். ஒன்றாம் எண்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. வெள்ளை கொடியை காட்டுவதுடன் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது தான் நன்மை தரும். வெளிவட்டாரம் ஏற்றம் பெறும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். புது அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். மகான்கள் தரிசனம், தெய்வ மார்க்க தரிசனங்கள் வரவேற்கப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. பெரியோர்களின் ஆசி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ரெண்டாம் எண்காரர்கள். ரெண்டாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் காணப்படக்கூடிய நாள். எல்லாவற்றிலும் ஒரு சர்க்கிள்கள் காணப்படும். எதற்காக இந்த தடங்கல்கள் ஏற்படுகிறது என்று தெரியாது. சோம்பல் தனத்தால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அனுமனை தொழுதுவிட்டு செல்வது நன்மை தரும். கண்டிப்பாக மனப்பதட்டம் காணப்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பழுதாகி இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை எடுக்கவே கூடாது. கவனம் கவனம். நண்பர்களிடம் இரவு வண்டியெல்லாம் வாங்க வேண்டாம். எது இல்லை என்றாலும் ஒரு வாடகை வண்டி எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் மூன்றாம் எண்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய அமைப்பில் மிக மிக கவனம். கிரெடிட் கார்டுகள் எல்லாம் இன்று தேய்த்து தேய்த்துவிட்டு பிற்காலத்தில் புலம்புவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பணத்தை கையில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் நான்காம் எண்காரர்கள். லாபமான நாள். மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை ஏற்படும். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்துடன் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ மார்க்க தரிசனங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிறிய வாக்குவாதங்கள் அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் கூட தேவையில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஐந்தாம் எண்காரர்கள். பதட்டம் வேண்டாம், படபடப்பு வேண்டாம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். இளம் வயதை சார்ந்த ஐந்தாம் எண்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பண வரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஆறாம் எண்காரர்கள். ஆறாம் எண்காரர்களுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உத்தரவாதத்துடன் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவது மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் எண்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஏழாம் எண்காரர்கள். ஏழாம் எண்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். தேவையற்ற பயணங்கள், உணர்ச்சி வருத்தப்பட்டு பேசுவதெல்லாம் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்திற்கு சிலருடைய முயற்சி தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தலாம். துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் ஏழாம் எண்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் கவனம், தேகாரிக்கம் சிறிது கவனம், பதட்டம் காணப்படுகிறது. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயணங்கள் வரவேற்கக்கூடிய அமைப்பு. பணத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அழட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய எட்டாம் எண்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஒன்பதாம் எண்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். உங்கள் பெற்ற தாய் விஷயத்தில் இவ்வளோ கோபதாபம் எதற்காக என்பதை யோசித்து கொண்டால் போதும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்பதாம் எண்காரர்களுக்கு எல்லாம் அனுகூலங்கள். பண வரவில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. அசையமசைய பொருள் சேர்க்கை, ஃப்ரிட்ஜு, டிவி, எது வேணுமானாலும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு. Oh, 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 oh